ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் திருப்பூரில் வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு யாரெல்லாம் குவாலிஃபைடு, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் பண்ணிங்கன்னா உடனே பண்ணணும் அப்படின்ட்டு தெரிஞ்சிக்கலாம். இதுதான் உங்களோட அஃபிஷியல் சைட்டு, திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் அஃபிஷியல் சைட்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, எத்தனை வேகன்சி, அசிஸ்டன்ட் கிளர்க்கான வேகன்சி சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்தில் வேகன்சி அவைலபிள் இருக்குது, 97 வேகன்சி அவைலபிள் இருக்குது. நோட்டிஃபிகேஷனுக்கான டேட் வந்து 10ஆம் தேதி வந்து கொடுத்துருக்காங்க, கடைசி தேதி 6-4 வரைக்கும் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் டேட் 14/6 அன்றைக்கி வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 14ஆம் தேதி எக்ஸாமினேஷன் டேட் சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 250 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. வியூ பண்ணுறதுல இங்கே வந்து வியூ பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து டவுன்லோட் பண்ணி ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. திருப்பூர் மாவட்டத்தில் வந்து வேகன்சி அவைலபிள் இருக்கு சொல்லி 10ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போன்று இதற்கான கடைசி தேதி 6-4 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. எங்கெங்கே எவ்வளோ உள்ள வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 97 வேகன்சி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சங்கத்துலேயும் வந்து வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் சாலரி 16,000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 54,000 ரூபாய் இருக்கும் சம்பளம் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்று ப்ரியாரிட்டி வைஸாகவும் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே போன்று இதற்கான எக்ஸாமினேஷன் டேட் 14/6 அன்றைக்கி வந்து எக்ஸாமினேஷன் நடக்கிறதாகவும், இதற்கான வயது வரம்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்று ஓசிக்கு மட்டும் 30 சொல்லியிருக்காங்க. அதே போன்று முன்னாள் இராணுவத்திற்கு 48, மாற்றுத்திறனாளிகளுக்கு 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு மற்றும் கூட்டுறவு பயிற்சி வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லி, கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருந்தால் மட்டும்தான் இதற்கு ட்ரை பண்ண முடியும். ஸோ வந்து குவாலிஃபைடாக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதே போன்று இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 250 ருபீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜென்ரல் எல்லாருக்குமே 250 ருபீஸ் வந்து ஃபீஸ்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு ஆஃப்லைன் வழியாகவும் பே பண்ணலாம், ஆன்லைன் வழியாகவும் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு விதமான ப்ரொசீஜரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே போன்று கடைசி தேதி இந்த தேதிக்குள்ளே நான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை பற்றின டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க, என்னென்ன தேவை அப்படிங்கிறது டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதற்கு எழுத்து தேர்வு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த எழுத்து தேர்வுக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பொது அறிவு அடிப்படைக்கான கூட்டுறவு சங்கம் மற்றும் வங்கியில் அந்த இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து 200 கொஸ்டின்ஸ்க்கு 170 மார்க்ஸ்க்கு 180 மினிட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் நடக்க இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து நேர்முக தேர்வு வந்து நடக்கிறதாகவும், அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதர நிபந்தனைகள் சொல்லிட்டு டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஒருபடி ரீட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே அப்ளை நவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணாலே போதுமானது. ஸோ டேரெக்டாகவே வந்து அப்ளிகேஷன் லிங்க்கு வந்து போயிடும். ஸோ இதில் நீங்கள் ஃபீஸில் எந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றது ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்களே. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு ஃபீஸ் பே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னாலே போதுமானது. ஸோ கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் ஷார்ட்லி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான டேட் வந்து மெயில் வழியாக வரும். ஸோ அதனால் வேலிட் மெயில் அடி கொடுங்க, வேலிட் மொபைல் நம்பர், வேலிட் அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. ஸோ கண்டிப்பாக குவாலிஃபைடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குவாலிஃபைடாக இருக்காங்கன்னா அவங்களை கண்டிப்பாக ட்ரை பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.